பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியின் மைய பொருளாக செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி என்று 58வது உலக சமூக தொடர்பு நாளை இந்ஞாயிறு கொண்டாட நம் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே உலக சமூக தொடர்பு நாளை பற்றியான முன்னுரை வாசிக்க கேட்போம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க நம் திண்டுக்கல் மறைமாவட்ட சமூக தொடர்பு பணி மைய மற்றும் சாரல் கலை தொடர்பக செயலர் அருட்பணி ஜெமி என்று அன்போடு அழைக்கப்படும் ஃபாதர் ஜே அன்டோனிசாமி அவர்களை நம் ஆத்தூர் பங்கல் இறை மக்கள் சார்பாக கரவழி இழுத்து கடவுளை எழுப்பி அவரை வரவேற்போம். பொருளுள்ள வகையில் இவ்வழிபாட்டை நடத்த மாதா தொலைக்காட்சி வழிபாட்டு குறிப்புகள் தந்துள்ளன. சிறப்பு மறையுறையும் நம்பிக்கையால் மன்றாட்டும் இறுதி ஆசிற்கு முன் தீர்மானங்கள் வாக்குறுதியும் இடம்பெறும். திருப்பலி முன்னுரை. இனிய இதயங்களை, நமது கத்தோலிக்க திரு அவையில் 58வது உலக தொடர்பு விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். செயற்கை நுண்ணறிவும் இதயத்தில் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி என்று மையப்பொருளை கொடுத்து உலக தொடர்பு நாளை கொண்டாட நமது திருத்தந்தை அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு நாம் வாழும் உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு புதிய புரட்சியாக வந்திறங்கி இருக்கிறது. மனிதர் ஒவ்வொருவரின் இயல்பு, தனித்தன்மை, தன்னுரிமை மற்றும் எதிர்காலத்தில் மனிதரின் அறிவுத்திறன் போன்றவைகளை குறித்து செயற்கை நுண்ணறிவு காலம் நாம் வாழும் மானிட சமுதாயத்தை ஆழமான கேள்விக்கு இட்டு செல்கின்றது. செயற்கை நுண்ணறிவு நேர்நிலையான அல்லது எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆகவே எல்லாவற்றிற்கும் முன்னர்
ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது என்று சீராக்கி ஞானம் கூறுவதை தியானித்து நாம் அனைவரும் ஞானத்தை இதயத்திலிருந்து பயன்படுத்தி முழுமையான மானிட தொடர்பாடலுக்கு பணியாற்ற செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் ஒரே குடும்பமாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் புதிய தொழில்நுட்ப புரட்சியான செயற்கை நுண்ணறிவு குறித்து எழுப்பப்படும் கேள்விகளை எண்ணி அஞ்சாமல் அதனை பயனுள்ள விதத்தில் நமது முழு மனித வளர்ச்சிக்கு உட்படுத்த அன்பின் அடிப்படையில் இதயத்திலிருந்து நமது ஞானத்தை பயன்படுத்த இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். திருப்பலி கருத்துகள். திருவாளர் சௌரிமுத்துப்பிள்ளை குடும்ப கருத்திற்காக இக்குடும்பத்தில் மறித்த அலங்கார மேரி, லூர்து மேரி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் இக்குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மைக்கேல் தம்புராஜ், கேத்ரின் ராணி குடும்ப கருத்திற்காக குடும்பத்திலுள்ள மகள்கள், மருமகன்கள், பேரன் லிஜோ அனைவருக்கும் இறை ஆசீர் கிடைக்கவும், நடக்க இருக்கும் சுப காரியம் நல்ல முறையில் நடைபெறவும், குடும்பத்தில் மறித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சேவியர் அக்சிலியா மேரி குடும்ப கருத்திற்காக குடும்பத்திற்கு இறை ஆசீர் கிடைக்கவும், மகன், மருமகள், பேரன்கள், மகள், மருமகன், பேத்தி, பேரன் நற்சுகம் கிடைக்கவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், தொழில் சிறக்கவும், பேரன் பேத்தி நல்ல முறையில் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வில்லியம் ஜாக்லின் மேரி குடும்ப கருத்திற்காக மறித்த சூசை மாணிக்கம் அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளில் அன்னாரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் இக்குடும்பத்தில் மறித்த லெனின் ரிச்சர்ட், சூசை மாணிக்கம், ஞானப்பூ, இஞ்ஞாசி, பரிபூரணம், பிச்சைமுத்து, மரியாள், ஜெயமேரி, தீபாமேரி, சூசை மாணிக்கம், ஜெயராஜ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருள் எமல்டா குடும்ப கருத்திற்காக நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், இறையாசீர் வேண்டியும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் உள்ளோருக்கு நல்ல உடல் உள்ள நலன் வேண்டியும், பணியிலும் போக்குவரத்திலும் பாதுகாப்பு வேண்டியும், குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியம் மரியம்மாள், விபி தேவசகாயம், லில்லி ரோஸ் கமலம், ராஜா பாக்கியம், சௌரிய ஆரோக்கியராஜ், ஜோசப், ஜெயக்குமார், திவ்யா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகிலே சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்வு என்பது சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஒரு நாளினுடைய அனைத்து மணித்துளிகளிலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவன் மனநிலை இயல்பாகவே இருக்கிறது. எனவே சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற போது அது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் முதலான இந்த தொடர்பாடலை ஊக்கப்படுத்துகிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த டயலாக், அதுதான் தொடர்பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம். சேட்டிங், அதுவும் தொடர்பாடல் தான். இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் தொடர்பாடலை மேற்கொள்ளுகிற போது சக மனிதருடைய தாண்மையை, ஆளுமையை, அவருடைய பெர்சனாலிட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா, இண்டிவிஜுவாலிட்டி, யூனிக்னஸ், இவற்றையெல்லாம் காயப்படுத்துகிற விதத்திலே நாம் இந்த ஊடகங்களை பயன்படுத்துகிறோமா? அதிலே பின்னூட்டம் விடுவது, கமெண்ட் போடும்போது அவர்களை, அவருடைய திறமையை மழுங்கடிக்கிற விதத்திலே நான் செயல்பட்டிருக்கிறோமா? அல்லது இந்த ஊடக பயன்பாட்டிலே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் முதலான இந்த சமூக தொடர்பு ஊடகங்களிலே பயன்படுத்துகிற போது, உரையாடுகிற போது மற்றவர்களை மதிக்கின்ற விதத்திலே சொற்களை நான் பயன்படுத்தியிருக்கின்றேனா?
அல்லது பயன்படுத்த தவறியிருக்கிறேனா, ஏதாவது ஒரு விதத்தில் மனித மாண்பை சீர்குலைக்கிற விதத்தில் இந்த ஊடகங்களை நான் பயன்படுத்தியிருக்கிறேனா என்று சிந்திப்போம். பொறுப்பற்ற விதத்தில் நம்முடைய சமூக வாழ்வில் இந்த ஊடகங்களை பயன்படுத்தியதற்காகவும், இந்த ஊடகங்களை நம்முடைய வருங்கால தலைமுறை, இளைய தலைமுறை, குழந்தைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு நான் ஒரு தூண்டுதலாக, ஒரு காரணமாக இருந்திருக்கிறேனா என்று சொல்லி சிந்திப்போம். அத்தகைய தவறுகளுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு இந்த புனிதமான தீர்த்தம் நம் மீது தெளிக்கப்படுகிற போது அந்த பாவங்களெல்லாம் கரையப்பட்டு கழுவப்பட்டு நாம் தூய்மையானவர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்க பக்தியோடு வழிபாட்டிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம் வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமாறு இத்தண்ணீரை புனிதமாக்கியுள்ள உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாகிய இன்று முது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமணையத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் ஆசுவத்திலுள்ள உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தொழிலுரை செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக கெஞ்சு கொண்டாடுகிறோம். உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீ. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பேருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமன். ஆண்டவரே, இசோப்புள்ளி நான் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைபணி தனிலும் வெண்மையாவே. எல்லாமல்ல இறைவன், நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் நினைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே ஓ
சொல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீரே. கிறித்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஏழைகளும் எளியவர்களும் சமூகத்தில் பணமும் அதிகாரமும் படைத்த மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டனர். துன்புற்ற எளிய மக்களின் நிலை கண்டு வருந்திய இறைவனின் எண்ணத்தை பிரதிபலிப்பவராக ஏழை மக்களின் உரிமை வாழ்விற்கான குரலாக ஓங்கி ஒலித்தார். ஆமோஸ் இறைவாக்கினர் சந்தித்த சவாலை எடுத்து சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 12-15 வரை. பித்தேலின் குருவாகிய அமோச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டிற்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள், பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் அரசின் புனித இடம்,
அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமோச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை, நான் ஆடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 85. பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தம் இடும். மண்ணி நின்று உண்மை முளைத்தெழும், விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் இறைவனின் மாட்சியை புகழும் விதமாக எழுதிய புகழ் பாடல்களில் ஒன்று எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இடம்பெறும் இப்பாடல். இறைவன் தன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு எல்லா விண்ணக ஆசியையும் வழங்கியுள்ளார். இறைவனின் மாபெரும் செயலுக்கு அடிப்படையாக இருப்பது அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பு மட்டுமே என இறைவனின் அன்பை வியந்திரைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திருவசனங்கள் 3-14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு
தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதான் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துருளினார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சி புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. 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 எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டு கொள்ளுங்கள். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள்.
பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நாளிலே நாம் எல்லோரும் கடவுளுடைய அருள் வேண்டி எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர் செயற்கை நுண்ணறிவின் வழியாக மனித குல மாற்றத்திற்கு நன்மைத்தனத்திற்கு பயன்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒருதியாய் நம்புகிறேன். பிரார்த்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் நிறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணை தேடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்மை உறுதியுடனே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை தந்தை ஞானமும் உண்மையும் கொண்ட இதயம் உள்ளவர். இறைமகன் இயேசுவும் இதயத்தின் ஞானத்திலிருந்து முழுமையான மானுட தொடர்பாளரை நோக்கி இறையாட்சியை கட்டியெழுப்ப தம்மையே அர்ப்பணித்தார். அவருடைய அடிச்சுவட்டிலே அன்பின் அடிப்படையிலே ஞானத்தை இதயத்திலிருந்து பயன்படுத்த நாம் இந்த நாளிலே 58வது வார உலக சமூக தொடர்பு நாளிலே செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாளரை நோக்கி என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முழுமையான மானிட தொடர்பாளர்களுக்கு இதயத்தின் ஞானம் தேவை. அதை பயன்படுத்துவதற்கான அருள் வரங்களை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய வேண்டுதல் எழுப்பி வைத்து ஜெபிப்போம். எம் தலைவரே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து செயற்கை நுண்ணறிவு குறித்த விவரங்களை அறிந்து கொண்டு அதனை இறையாட்சி மதிப்பீடுகளை பரவலாக்கம் செய்ய பயன்படுத்த திட்டங்களை உருவாக்க ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தூய ஆவியாரின் துணையையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் வழிகாட்டியே இறைவா, எமது நாட்டு தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சிறப்பாக ஆசீர்வதித்து செயற்கை நுண்ணறிவு திறன்களை தங்களது அரசியல் நோக்கத்திற்காக செயல்படுத்துவதை தவிர்த்து நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு குறிப்பாக சமூக நன்மைகளுக்காக பயன்படுத்தும் ஞானத்தையும் இதயத்தையும் அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஞானத்தை அருள்பவரே இறைவா, எம் இளைஞர் இளம் பெண்களை ஆசிர்வதித்து அவர்கள் தங்களிடம் கொண்டுள்ள அற்புத திறமைகளை செயற்கை நுண்ணறிவு போன்ற திறன் வாயிலாக இரையாட்சி மதிப்பீடுகளை பரப்புரை செய்திட பயன்படுத்தவும், அன்பின் அடிப்படையில் உண்மையை பேசும் சாட்சிகளாக உருபெறவும் எமது இளைய சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஆற்றல் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பானவரே இறைவா, எங்களது குடும்பங்களை ஆசிர்வதித்து சமூக ஊடகங்களிடத்தில் மூழ்கி செயற்கை நுண்ணறிவு போன்று உணர்வில்லா தன்மையை எமது குடும்பங்களில் வளர்த்தெடுக்காமல் பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் அன்புடனும் அக்கறையுடனும் நேரத்தை செலவிட்டு குடும்ப உறவுகளை இதயத்திலிருந்து உணர்வு பூர்வமாக வளர்த்தெடுக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இனியவரே இறைவா, ஊடக வழியில் இரையாட்சி பணியாற்றும் மாதா தொலைக்காட்சியையும் அதன் தலைமை தயாரிப்பு தளமாகிய சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தையும் உடன் இயங்கும் மறை மாவட்ட கலை நிலையங்களையும் உம்பாதம் படைக்கின்றோம். இதில் பணிபுரியும் அனைவரையும் நன்கொடையாளர்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இறை நம்பிக்கையில் மக்கள் அனைவரும் ஆழப்பட மற்றும் ஒருங்கிணைக்கப்பட இவ்வூடக வழி இரையாட்சி பணி நாளுக்கு நாள் சிந்தனையிலும் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற இறை ஆவியின் துணையை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கிற தந்தை இறைவா, இந்த நாளிலே எமது திண்டுக்கல் மறை மாவட்ட தலத்திரு அவையிலே ஊடக பணியை சிவனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாரல் கடை தொழபகத்தையும் அது பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இம்மறை மாவட்டம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து இம்மறை மாவட்டத்தினுடைய பங்குத்தள செயல்பாடுகளை ஆன்மீக கொண்டாட்டங்களை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற சாரல் கடை தொழபகத்தின் பணியை நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. அதன் உருவாக்க பணியிலே தொடர்ந்து உமது அருள் வரம் எங்களை நிறைத்து சிறப்பான முன்னெடுப்புகளை தொடர உமது அருள் கடம் எங்களை வழிநடத்துவதாக. இதில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களும் இதனோடு உரையாடல் இருக்க உறவாடல் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் மறை மாவட்ட குருக்களையும் இருவாழ் துறவியர் அருள் பணியாளர் இறை மக்கள் அனைவரையும் இப்பணிகளை இணைந்து செயல்படுவதற்கு தொடர்ந்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே வருகிற நாளெல்லாம் உதய அருள்கரத்தால் சால கலை தொடர்பகத்தின் பணியை வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கண்களை மூடி பக்தியோடு வேண்டுவோம். வாழ்வழிக்கிற தந்தை இறைவா, சமூக தொடர்பு ஊடகங்களை நாங்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களை சுற்றி வாழும் மானுட சமூகம், உற்றார் உறவினர் அனைவருமே நலமான முறையில் வளமாக வாழ்வதற்கு பயன்படுத்துவதற்கு தேவையான அருள்வரங்களை எங்களுடைய பாதத்தில் எழுப்பி வைத்து ஜெபித்திருக்கின்றோம். வரங்களை கொடுத்து எங்களை நிறைவாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாமை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே சுவே, உன் அன்பு பணி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே சுவே, உன் அன்பு பணி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே சுவே, உன் அன்பு பணி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள்,
எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன், அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன், உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடக்கூடிய இந்த 58வது உலக சமூக தொடர்பு நாளுக்கான திருப்படி எல்லாம் உள்ள வானக தந்தை கேட்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர், தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் கையின்றி பழியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர் புனித திருவளர உதவுணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று மாடும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் இன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், தேவன் தூயவர், நாதாவும் புகழ் பார்க்கலா நிறைகிறதே இன்னும் மண்ணுலகம், நாதாவும் புகழ் பார்க்கலா நிறைகிறதேவின்னும் மண்ணுலகம், உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நேர்மை ஆகவே தூயவர் தூய்மை அடைத்திருக்கும் போற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மேம் என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு எவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வொன்றுமே இரவு பிறந்த அறிந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் குறித்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் எதிர்கொண்டு வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணியிடம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா தில்லையராகிய அனைவரோடும் மது திருஆவி அன்பில் நிறைவரச் செய்தல்லும். தந்தையே, இன்றைய திருப்பிடியை ஒப்புக் கொடுத்து மன்றாடும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களுடைய கருத்து நிறைவேறவும் இதுநாள் வரை இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறுவதற்கும் நிறைய ஆசிரை தந்தரலும். அவர்கள் குடும்பத்தில் மறித்த அவர்கள் அடியார்கள் அனைவரையும் நினைவு கொண்டலும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் நினைக்கப்பெற்றிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தல்லும். தந்தையே, இன்றைய சிறப்பு திருப்பலியிலே திருத்தந்தையினுடைய இந்த தொடர்பு சாதன சமூகத்தில் எந்த அளவிற்கு இது ஊடுருவல் செய்து குடும்பத்தை பாதிக்கிறது, இந்த சமூகத்தை பாதிக்கின்றது, மாற்றத்தை நல் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது என்பதை அறிகின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்மளுடைய திண்டுக்கல் மறைமாவட்டத்தினுடைய இந்த சாரல் தொடர்பு இறைய செயலர் அவர்கள் வருகையும் அவர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தையும் உம்மிடமே ஒப்படைக்கின்றோம். எங்கள் ஆத்தூர் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும், குழந்தைகளையும், இளைஞர் இளம்பெண்களையும், பெற்றோர்களையும், பெரியோர்களையும் நிறைவாக இந்த நாளினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், இதன் வழியாக நீர் எங்களுக்கு தருகின்ற அனைத்து கருத்துக்களையும் எங்கள் உள்ளத்தில் தாங்கி எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நடைபெறுவதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் தந்தரலும். மேலும் இத்தலும் எது நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே ஊந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒந்தராயிருந்தராகிய புனிதர் அனைவனுடனும் எங்கள் பங்கின் பாதுகாவலை விண்ணரசி அன்னையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரேன். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாகாமல் முது பரிவிறக்கத்தால் என் மனது குடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமுடைக்கும் மருமருந்தாகவும் இருப்பனவாக. இது இறைவனின் செம்மறி. இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இதயத்தின் ஞானத்திலிருந்து உடன் வாழ்கிற மனிதர்களை சந்திக்க அழைப்பு எடுப்பதற்காக திருவிருந்தாக இறங்கி வருகிறார். என்னுடைய விருந்து கலைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே, ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தா பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தா. உன் கையில் என்னை நீ பொறித்தா பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தா. ஏன் என்னை நீ
அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பித்த நம் திண்டுக்கல் மறை மாவட்ட சமூக தொடர்பு பணி மைய சாரல் கடை தொடர்பாக செயலர் அட்படி ஜெமி அவர்களை நாம் நன்றியோடு இணைத்து பார்க்கின்றோம். அவர்கள் மாதா தொலைக்காட்சியினுடைய தொடர்பாளராகவும் செயல்படுகின்றார். மற்றும் மரவுபட்டி குழந்தை இயேசு உயர்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராகவும் தலைமை ஆசிரியராகவும் ஆசிரிய பணியையும் சிறப்பாக செய்து வருகின்றார். இப்போது அவருடைய தலைமை ஆசிரியர் பொறுப்போடு சேர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்காக தன்னையே ஈடுபடுத்தி இந்த தொடர்பு சாதனங்களை எல்லாம் எவ்வாறு கையாள வேண்டும், பொருள் வகையில் இது அமைய வேண்டும் என்ற விதத்திலே செயல்பட்டு வரக்கூடிய தந்தை அவர்கள் இன்றைக்கு அதுவும் முக்கியமாக அகில உலக அளவிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக சமூக தொடர்பு நாளை கொண்டாடுங்கள், அதனுடைய பயன்பாட்டை பயன்படுத்தி கொண்டு அதற்கு அது நம் எந்த விதத்திலும் நம்முடைய மாண்பை குறைத்து விடக்கூடாது, மற்றவருடைய மாண்பையும் குறைத்து விடக்கூடாது, நாம் அனைத்திலும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்ற விதத்திலே எடுத்துக்கொண்ட முயற்சியிலே இன்று நம்மோடு இருந்ததற்கு நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய பணியானது தொடர்ந்து சிறந்து விளங்குவதற்கு வேண்டிய ஜபங்களையும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொந்துகளை அவருக்கு அணிவித்து நம்முடைய நன்றியை பகிர்வோம். அறிவிப்புகள். 15-7-2024 திங்கள் கிழமை புனித குணவந்தர் திருவிழா. 16-7-2024 செவ்வாய்க்கிழமை புனித கார்மேல் அன்னை விழா. 20-7-2024 சனிக்கிழமை புனித அப்போலினியார் திருவிழா. இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த குழந்தையை அன்பிய இறைமக்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களும்.
கடந்த வார ஞாயிறு உண்டியல் காணிக்கை தொகை 2694. அடுத்த வார ஞாயிறு வழிபாடுகளை சிறப்பிப்பவர்கள் புனித செபஸ்தியார் அன்பியம் மற்றும் இன்றைய திருமண ஓலை காட்டூர் பங்கு திருச்சி மறைமாவட்டம் தகப்பன் சபரிராஜ் தாய் எலிசபெத் ராணி இவருடைய மகன் ஆல்வினுக்கும் ஆத்தூர் பங்கு தகப்பன் மைக்கேல் தம்பராஜ் தாய் கேத்ரின் ராணி இவருடைய மகள் லில்லி சோபியாவுக்கும் இது முதல் ஓலை. இந்த திருமணத்திலே ஏதேனும் விக்கனம் இருந்தால் நம் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. மற்றுமாக இன்று திவ்ய நற்கண்ணை பெருவிழா தூய வியாகுல அன்னை திருத்தலத்திலே மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. புனித லூர்தன்னை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. மற்றும் மங்கமனத்தூர் சந்திய புனித சந்தியாப்பினுடைய திருத்தலத்திலும் வருகிற வாரம் நம்ம திருவிழாவானது நடைபெறுகிறது. அதனுடைய அறிவிப்பு வந்துள்ளது. அதனுடைய தேதிகளை நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீண்ட நேரம் பொறுமையாக திருப்பலிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக வயது மூத்தோருக்கும், உடல் உபாதைகளால் வருத்தப்படுவோருக்கும் என்னுடைய தாழ்மையான மன்னிப்பை கோருகிறேன். வேறு வழி இல்லை. என சிறப்பான இந்த நாளிலே இந்த செய்திகளை நாம் உணர வேண்டும். யாருக்காவது ஏதாவது ஒன்றாவது நிச்சயமாக சென்று சேரும். அதுதான் வந்து முக்கியமானது. எனவே ஒரு கொண்டாட்டம் என்பது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மோடு மட்டுமல்ல பிறருக்கு பிடிக்குதோ பிடிக்கலை, இன்றைக்கி ஏன் இவ்வளோ நேரம் பூசு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுவீங்க, இதனால தான் லேட்டாச்சு. நிச்சயமாக ஒரு காரணம் சொல்ல முடியும். அது நிச்சயமாக இந்த ஊடகங்களை அர்த்தமுகத்தை நான் பயன்படுத்துவதற்கு தூண்டுதலாக இருக்கும். எனவே தந்தையவர்கள் சிறப்பாக இந்த நாளிலே என்னை அழைத்து இந்த உலக தொடர்பு வாரத்தை உங்களோடு கொண்டாடுவதற்கு பாரம்பரியமிக்க ஆத்தூர் பங்கிலே கொண்டாடுவதற்கு தந்தையவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எனவே திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் பெயராலும் திண்டுக்கல் மறை மாவட்ட சாரல் கடைத்தொடபகத்தின் பெயராலும் தந்தையவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். கரவுள் எழுப்பி தந்தையவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விண்ணரசி ஆலயத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன் ஜெபமாலை ஒளிப்பதிவு இங்கே மேற்கொண்டோம். மாத தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பானது. இப்போதும் கூட அது வரலாம், எப்பயாச்சும் ஒரு நேரத்தில் அது தொடர்ந்து வரலாம். எனவே நீங்கள் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் திருப்பலி ஜெபமாலை இருக்கிறது. இன்னும் சிறப்பு நிகழ்வுகள் கிறிஸ்மஸ் அப்போ வந்து கேரல்ஸு, அதில் வந்து 5 பங்குகளை பங்கெடுக்க வைப்போம். அது மாதிரி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் பங்கு தந்தையோடு சேர்ந்து அதுக்கு நீங்கள் திட்டமிட்டால் நம்முடைய ஊரும் நம்முடைய கோவிலும் மாதா தொலைக்காட்சிகளே இடம்பெறும். அதற்கு துணை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொள்ள மகிழ்ச்சி. அதுபோல் மாதா தொலைக்காட்சி ஏற்கனவே ஒரு முறை வந்து அது குறித்த தகவல்களை துண்டறிக்கைகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும், மாதா தொலைக்காட்சியில் விளம்பரம் கிடையாது. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும், விளம்பரம் கிடையாது. அதனுடைய வருமானம் என்பது கிடையாது. நம் அனைவருடைய பங்களிப்பிலே கான்ட்ரிபியூஷன்ஸில் தான் ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் மாதம் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுப்பதன் வழியாகத்தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் யாராச்சும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய நற்செய்தி பணியை அறிவிக்க நானும் துணை வருவேன் என்று விரும்புபவர்கள் பங்கு தந்தை வழியாக நீங்கள் முயற்சி செய்ய உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அன்பான வேண்டுகோள், எல்லாரும் வேலைக்கு போகிறோம் சரிதானா, சாயந்தரம் வந்த உடனே சிறிது நேரம் ஓய்வு இருக்கும், அல்லது
அசதியில் இன்னும் பணிகள் இருக்கலாம், ஓய்வு இருக்கும்போது எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து டிவி பார்ப்போம், அல்லது குடும்பமாக சேர்ந்து மொபைல் ஃபோனை பார்த்துட்ருப்போம். அப்பா ஒரு பக்கம் பார்ப்பார், அம்மா ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாங்க, குழந்தைகள் ஒரு பக்கம் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. இதை தவிர்க்கிற விதமாக நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் குழந்தை நீ ஓடிப்போய் அதனுடைய புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வாசிக்கும். சும்மா வாச்சு வச்சுருக்கோம், நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. செல்ஃபோனுக்கு பதிலாக நீங்கள் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் அதையே கற்றுக்கொள்ளும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை குழந்தை அப்படியே பின்பற்றும். பின்னாளிலே என் பிள்ளை சரியில்லை, நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் இப்போதிருந்தே கற்றுக் கொடுத்தால்தான் அது சாத்தியமாகும். குடும்பமாக சேர்ந்து சீரியல் பார்த்தீங்கன்னா சீரியல் என்ன இருக்கோ அதைத்தான் உங்கள் குழந்தை கற்றுக்குறோம். சீரியல் எந்த சீரியலே நல்ல குடும்ப பண்பு பழக்க வழக்கம் இருக்க மாதிரி ஒரு சீரியல் கூட இல்லை, எல்லா சீரியலும் அப்படித்தான் இருக்குது. அதை குடும்பமாக உட்கார்ந்து ரசிப்பதை விடுத்து இந்த மாதிரி எளிமையான ஒரு காரியம், நீங்களாம் சேர்ந்து புத்தக வாசிக்கமே புத்தகம் எடுத்தால் உங்கள் குழந்தையும் அதை கற்றுக்கொள்ளும். எனவே இதை கை கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உணர்வோடு எழுந்து நின்று ஆண்டவருடைய நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஜபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் குடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வு நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். வாழ்வின் படி நம்ம தொடர்கிறது. நன்றி அன்புக்குரியவர். இந்த திருப்பலியானது தாய்மை மீடியா யூடியூப் சேனலில் இன்று மாலை அல்லது நாளைக்கு ஒளிபரப்பாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மை மீடியா யூடியூப் சேனலில் இந்த திருப்பலி ஒளிபரப்பாகும். நன்றி. என்னை யாழும் மேரி மாதா, துணை நீயே மேரி மாதா, என்றும் துணை நீயே மேரி மாதா. என்னை யாழும் மேரி மாதா, துணை நீயே மேரி மாதா, என்றும் துணை நீயே மேரி மாதா. பரிசுத்த ஆவியாலே பரபுத்திரங்கின்ற தாயே, பரிசுத்த ஆவியாலே பரபுத்திரங்கின்ற தாயே, ரகு ஏசுநாதன் அருளால் புவியோரும் புனிதம் அடைந்தார். என்னை யாழும் மேரி மாதா, துணை நீயே மேரி மாதா, என்றும் துணை நீயே மேரி மாதா. எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித பெரியனாகிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே என் இயேசுவை கிறிஸ்து ராஜா வாழ்க. மரியே வாழ்க.